வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, இந்த காணொலி நீங்கள் எப்படியும் பிப்ரவரி மார்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்க கொல்லிகள் சீரீஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த காணொலி தொடர் வந்து உடனே கொல்லிகள்ஸ் முடித்தோடனே நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்புறது தான் இது. இப்போ எங்கே போக போகிறோம் என்னென்னு எல்லாமே நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஏற்காடு தான் போக போகிறோம். ஏற்காடு போகிறதோட எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான இருக்க விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழித்து நான் வந்து ட்ரெயினில் திரும்பியும் ட்ராவல் பண்ண போகிறேன். கடைசியாக நான் திருச்சி போயிருந்தேன் 2019 மே மந்த்து. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது. ஸோ சென்னையிலேருந்து நம்ம ஏற்காடு எப்படி போகிறோம், ஏற்காடில் என்னென்ன சுற்றி பார்க்க இடங்கள் இருக்குது, ஏற்காடில் எங்கெங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இந்த என்டையர் சீரீஸே இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த சீரீஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. வழக்கமாக எல்லா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற உறுதிமொழியை வந்து எந்த ட்ரிப்லேயும் நம்ம எடுத்துப்போம். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பாரபட்சமே இல்லாமல் முடிந்த அளவுக்கு எங்கேயுமே நம்ம குப்பை போடாமல் இயற்கையை போற்றி பாதுகாப்போம். வாங்க இன்னோட காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வழியாக கிளம்பிட்டோம். மணி வந்து 5 ஆக போகுது. ஊபரில் தான் வந்து அந்த ஷெட்யூல் பிக்கப் வச்சுருந்தோம், கேபும் வந்துருச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் கேப் நிற்கிது, நியூயார்க்காக எங்கள் வீட்டில் போட்ட கோலம். ஸோ நான் போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ ஒரு வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். டைம் வந்து 5:30 ஆகுது. என் கூட யார் இந்த ட்ரிப்புக்கு வராருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா தான் என் கூட வராரு இந்த ட்ரிப்புக்கு. அப்பா கூட ட்ரிப்பு போகிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது, செலவை பற்றி யோசிக்கவே தேவையில்ல, ஃபுல் எக்ஸ்பென்ஸ் அவரே பார்த்துப்பார். அதனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் லக்ஸூரி அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்க போகுது. ஸோ பிளாட்ஃபார்ம் 11:11லேருந்து தான் 6:10 சென்னை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதை தான் புக் பண்ணியிருக்கோம். கோச் D2 நடந்துக்கிட்டே என் கோச்சு வந்துட்டேன். நான் சீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்தாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. நாங்கள் புக் பண்ணது வந்து செகண்ட் சீட்டருன்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டு போகிற மாதிரி தான். ஏன்னா ஒரு 5 to 6 hours தான் ட்ராவல், எதுக்கு வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணோம், இது மார்னிங் டைம் தான்ட்டு சீட்டை தான் புக் பண்ணோம். டிக்கெட் ரேட் என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோலேயே போடுறேன். இந்த ஏற்காடு ட்ரிப் முழுக்க முழுக்க வந்து ட்ராவல் ரிலேட்டடு. ஏற்காடில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்க, சென்னையிலேருந்து ஏற்காடு நீங்கள் எப்படிலாம் போகலாம், ஏற்காடில் என்னென்ன இடங்கள் இருக்குது சாப்பிட. ஸோ ஒரு நிறையவே பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி போகும்ன்ட்டு தெரியல. ஸோ முதல்ல ட்ரெயின் வந்து 5:45 ஆகுது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது கிளம்ப. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி? எனக்கு பஸ்ஸோட ட்ரெயின் ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும். நான் மைசூரில் இருக்கும்போது அடிக்கடி ட்ரெயினில் தான் வந்து வந்து போயிட்டுருந்தேன் ஒரு 6 months இருக்கும் போது. ஸோ எனக்கு ட்ரெயின் ட்ராவலிங் ரொம்பவே மிஸ் பண்ணனே நான் சொல்லலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரெயின் ட்ராவலிங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு மாறும். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அதை நீங்கள் சூப்பராகவே பார்க்கலாம். ட்ரெயின் போயிட்டுருக்கும் போதே நிறைய விதமான நிலப்பகுதிகளை தாண்டி போவோம். ஸோ அதுதான் எனக்கு ட்ரெயின் ட்ராவலிங்கில் பிடிச்ச முக்கியமான விஷயம். ஸோ ட்ரெயின் கிளம்பினவுனே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், சேலம் எப்படி போகுது, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுது என்ன ஏதுன்ட்டு. ஒரு வழியாக அப்படி எப்படின்ட்டு ட்ரெயினையும் எடுத்துகிட்டு அடித்து பிடிச்சி விண்டோ சீட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ் மாறுறதை பார்க்குறதே ரொம்ப அழகு தான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பரான அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி ஒரு இது வந்தது, அதுக்கப்புறம் மவுண்டெயின் வந்தது, இந்த மாதிரி டெரெயின் மாறிக்கிட்டே இருந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும் போது திடீர் திடீர்னு நம்ம அப்படியே அந்த அழகில் முழுங்கிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வரும், அப்படியே ஒரு ஜெர்க் ஆகும் பாடி. அந்த ஃபீலும் இன்னும் ஒரு வேறு லெவலான ஃபீல். இந்த மாதிரிலாம் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை தான் இவ்வளோ குழப்பமாக போகுது அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது நம்மளே குழப்புற மாதிரி வர இந்த ரயில்வே ட்ராக்கு, வளைஞ்சு 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 எப்படி போகுதுன்னே தெரியாது ரயில்வே ட்ராக்குங்க. பழைய ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாழடைஞ்ச ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய சண்டை காட்சிகள் நடக்கும், அதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அடிக்கடி வந்து போவோம், எதுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே நம்ம கடந்து போயினே இருந்தால் கடைசியாக நம்ம சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ சேலத்துலேருந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். மணி வந்து 10:50 ஆகுது. 11:10 ஆக்சுவலி ட்ரெயின் வந்து ரீச் ஆக வேண்டியது, ஆனால் 10:50 வந்துட்டோம். பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நாங்கள் வந்து ரீச் ஆன ட்ரெயின். எங்கள் அப்பா எங்கள் ஆளை காணோம், எங்கே இருந்தார்? அவரும் அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்ருக்காரு. இப்போ இங்கேருந்து டைரெக்டாக நம்ம மேலே ஏற்காடு போக வேண்டிய பஸ் ஏறிட்டு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் எங்கே பஸ் ஏறணும் என்னன்ட்டு.
நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தேசிய கொடி கூட பறந்துட்டுருக்கு. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஏறி டைரெக்டாக போயிடலாம். எல்லா பஸ்ஸும் நிற்கிது கரெக்டாக. நீங்கள் எந்த பஸ் எந்த ஏரியான்னு பார்த்து கரெக்டாக அப்படியே ஏறி போயிடலாம். ஸோ இதுதான் ஸ்டேஷனு. பின்னாடியே உடனே பக்கத்தில் உங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கவே பெரிய பிரச்சனை இல்லை. நான் எந்த பஸ்ஸுன்னு பார்த்து ஏறிட்டு உங்களுக்கு அப்படியே போகிற வழியில் ஏற்காடு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் ஜேர்னி ஒரு விதமான சுகமானதாக நம்ம கருதுன்னா, பஸ்ஸு ஜேர்னி வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலை தரும். அதுவும் நம்ம ஊர் டவுன் பஸ்லாம் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஜன்னல் ஓரத்தில் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஓடுற அந்த இளையராஜா பாட்டு, நம்ம டிரைவர் ஓயாத அடிக்கிற அந்த ஹார்ன் சவுண்டு, அது வந்து வேறு விதமான ஒரு அனுபவத்தை வந்து தந்ததுன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த கொண்டை ஊசி வளைவுகளை ஏறி போகும்போது ஒவ்வொரு வளைவுலையும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் எல்லாமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் தந்தது. இந்த அழகெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம வந்து கடைசியாக ஏற்காடு மேலே வந்து லேக்கு கிட்டே இறங்குறோம். இப்போ லேக்கிலிருந்து நம்ம ப்ளாக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஒரு வழியாக நாங்கள் ஏற்காடு வந்து சேர்ந்துட்டோம். எனக்கு பின்னாடி தான் வந்து அழகான ஏற்காடோட ஏரி இருக்குது. ஸோ நான் ஏற்காடில் ஒரு விஷயம் எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி தெரியாது, இங்கே இருக்க ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தமிழ் மன்னர் இல்லைனா ஒரு தமிழ் புலவர், தமிழுக்காக பாடுபட்டவங்க, தமிழுக்காக நிறைய தொண்டு புரிஞ்சவங்களோட பேர்லாம் வச்சுருக்காங்க. ஔவையார் பேர், நிறைய தமிழ் மன்னர்கள் பேர்லாம் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அந்த பேர்கள்லாம் வந்து வெறும்னே கல்வி அந்த வளைவோடு முடிஞ்சிடாமல் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ப்போம். இப்போ அடுத்து நாங்கள் ரூம் தான் போக போகிறோம். ரூம் போகிற வழியில் எங்கள் அப்பா வந்து மீன் பார்த்துட்டாரு. எங்கள் அப்பா மீன் பிரியர், அதனால் மீன் சாப்பிட போகிறாரு. மீன் சாப்பிட்டு இந்த காணொலியை வந்து நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். மீன் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ரெசார்ட்டில் இப்போ ஏற்காடில் இப்போ தான் நம்மளோட வேட்டையை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்குது ஏற்காடில் நம்ம பார்க்க வேண்டியது. காத்திருங்கள், மீண்டும் வேறொரு தருணத்தில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.